ரோமருக்கும் எட்டாம் அதிகாரம் 28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். 30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் முன்குறித்தல், ஃபோர் நோயிங் ஆர் செலக்ஷன் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட மனிதனை என்ன செய்யறாரு? காலிங். ஃபர்ஸ்ட் முன்குறித்தல், ரெண்டாவது அழைத்தல், மூன்றாவது அழைக்கப்பட்ட மனுஷனை யாராக்குறார்? மேக்கிங் ரைச்சஸ், நீதிமானாக்குதல். நான்காவது யாரை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை glorifying. அப்ப இந்த நாளையும் செய்கிறவர் ஆண்டவர். யாரை தெரிந்து கொண்டார்களோ, தெரிந்து கொண்டதின் நோக்கம், the purpose of selection of God is that glorifying. ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காகவே தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய பங்கு என்ன? அந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, தேவனை நேசிக்கணும், அதான் நம்முடைய பாட்டு. வசனத்தில் பார்க்கிறோம், யாரை முன்குறித்தாரோ, ஃபர்ஸ்ட் முன்குறிக்கிறார், முன்குறித்தவளை அழைக்கிறார், அழைத்தவளை நீதிமானாக்கிறார், நீதிமானாக்கப்பட்டவர்களை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். சோ நம்முடைய பங்கு என்ன? நாம் அவரை நேசிக்க வேண்டும். நாம் அவரை நேசித்தால் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக செய்து, ஸ்தோத்திரம், நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த குளோரிபிகேஷன் என்ற காரியத்தை நம்மில் நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். God is working secretly or sincerely to glorifying us. God is working in all things because of our benefits. நம்முடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். இது யோசேப்பின் வாழ்க்கையில் நமக்கு நன்றாக தெரியும். சவுல்லாம் தீமை செய்தாங்க, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்தார்? முடிய செய்தார். யோபுக்கு சாத்தான் தீங்கு செய்ய நினைத்தான். ஆண்டவர் யாக்கோபு சொல்லுகிறார், யோபின் பொறுமையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோமே. சோ கர்த்தர் அமிதமாய் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நாம ஆண்டவர் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைத்திருக்கிறார், நீதிமான் இரத்தத்தால் நீதிமான் ஆக்கியிருக்கிறார், ஆக்கி கொண்டிருக்கிறார். நீதிமான் ஆக்கின த சேம் காட் நம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே இவைகளை செய்திருக்கிறார். அப்ப மகிமைப்படுத்துதல் என்பது ஆப்டர் டெத்துக்கு நடப்பினால் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, அதுவும் ஒரு குளோரிபிகேஷன் தான். ஆனால் இந்த பூமியிலே மகிமைப்படுத்தும் போதுதான் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம ஆண்டவரை விட்டு விலகாம கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். வேதத்தில் வாசித்து பார்க்கையில், ஒரு குயவன் களிமண் எடுத்து ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய, இந்த முந்தகால ராஜாக்கள் மண்பானையில் தண்ணீர் குடிப்பாரு, அதை அதிகமாக பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த நாட்களில் கோல்டு வெசல்ஸ் யூஸ் பண்ணலாம். முந்தின காலத்தில் இப்பவும் பழைய காலத்தின் அனுபவங்கள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ராஜாக்கள் வீட்டில்
பயன்படுத்தக்கூடிய நல்ல கூஜாக்கள், பயன்படுத்தக்கூடிய நல்ல மண்பாண்டங்களை ஒரு உயர்ந்த கனத்துக்குரிய பாத்திரமாக என்ன செய்வானா, ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து என்ன செய்வான், வளைவான். ஆனால் அந்த களிமண் சரியாக இசைந்து அந்த வீல் சுற்றி வரும் வராது, உடைந்து போகும்போது அவன் தூரை எரிந்து போடுவதில்லை. அதை இன்னொரு பாத்திரமாக என்ன செய்வானா, என்ன செய்வான் சொல்லுங்க, வளைவான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகினாலே நாம நல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாக கர்த்தரை நேசித்து இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை சிறந்த நிலையில் உருவாக்குவார். சோ அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அதை செய்வார். சர்வ வல்லபுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இறக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார் இயேசு நாமத்தில் ஜெபங்களே நல்ல பிதாவே.